Hello guys, welcome to my channel. My name is Jaicy Victoria. So, in this vlog, we will see a shoot day vlog. So, our first model is Kamali. So, we will do a reception look. And second half, we will do a North Indian look. Costumes are ready to be in the studio. We will do jewelry in the donzo. காலையிலே போயிட்டு ஃப்ளவர்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் சோ எல்லாமே ரெடியா இருக்கு எல்லாரும் வந்தோனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நான் வந்துட்டு இன்னும் ரெடி ஆகல நான் தலை குளிச்சிருக்கேன் தலை கூட இன்னும் காயில சோ லைட்டா தலை வாரிட்டு கொஞ்சம் வந்துட்டு லைட்டா டச் அப்ஸ் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்கு எனக்கு கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நீட்டா அழகா இருக்கணும் இல்லையா நானும் வந்துட்டு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் பாப்போம் டைம் பொறுத்து தான் டைம் இருந்துச்சுன்னா நானும் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துப்பேன் இல்லைனா வந்துட்டு வெறும் மாடல்ஸ் மட்டும் போட்டோ எடுத்துட்டு ஷூட்டை முடிச்சுக்க வேண்டியதுதான் சோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு டேயை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நான் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு திங்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் லென்ஸ் வச்சுப்போம் கன்சீலர் பவுடர் மஸ்காரா லிப்ஸ்டிக் ஐப்ரோஸ் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்மளோட மேக்கப் ஸோ பண்ணிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லென்ஸ் அப்ளை பண்ணிட்டேன் லென்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃப்ரெஷ் லுக்கோட கிரே கலர் லென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ ரெண்டுமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேன் வச்சு நான் என்னோடய ஃபேஸை வந்துட்டு ட்ரை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கன்சீலர் மேக்கப் தான் அன்றைக்கி பண்ணிட்டேன் கன்சீலருக்கு வந்துட்டு என்னோடய ஃபேவரெட் ஹூடா பியூட்டி கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் அதை வந்துட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து லைட்டாக வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன் அதை முடிச்சுட்டு ஐ மேக்கப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஐஷேடோ ஒரு சிங்கிள் கலர் வச்சு நான் என்னோடய லிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் லிப்ஸ்டிக் அன்றைக்கி என்ன அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்றத மறந்தாச்சு ஸோ நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் அன்றைக்கி வந்துட்டு மோனிஷா வந்துட்டு அவங்க வரல அன்னைக்கு அவங்க லீவ் எடுத்திருந்தாங்க ஸோ அதனால் அன்றைக்கி நான் அப்புறம் நம்மளோட அந்த ஸ்டூடெண்ட் அப்புறம் கமலி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தோம் ஸோ கமலியும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டா டைமுக்கு ஸோ கமலிக்கு வந்துட்டு நான் ரிசப்ஷன் லுக் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ப்ரீவியஸ் டேவே அவளுக்கு என்ன காஸ்ட்யூம் போட போகிறோமோ அதெல்லாம் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை கூட நான் வந்துட்டு ஒரு வ்ளாகாக வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க ஸோ நான் என்னோடய மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டு எனக்கு மிரர் செல்ஃபீஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலியை வந்துட்டு பிஃபோர் வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்காக போயாச்சு ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி அவளை வந்து பிஃபோர் வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உட்காந்தாச்சு ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மோனிஷா வந்துட்டு அன்றைக்கி லீவுன்றதுனால நான் தான் வந்துட்டு கமலிக்கு ஃபுல் ஹேர் க்ரிம்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு யூஸ்வலாக வந்துட்டு மோனிஷா இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு எனக்கு க்ரிம்பிங்கில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ அன்றைக்கி நான் தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன் ஸோ க்ரிம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயிட்டோம் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எஸ்ஸீமிங் ஸ்டோர்லேருந்து எடுத்திருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதிலேருந்து அந்த பீகாக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸோட கலர் அந்த பிளவுஸில் இருந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு நாங்கள் கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் அவளோட ஃபேஸில் வந்துட்டு நான் டோனர் அப்ளை பண்ணிட்டேன் டோனர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கடுத்து ப்ரைமரும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அதை முடிச்சுட்டு நான் வந்து கலர் கரெக்ஷனும் பண்ணியிருந்தேன் கலர் கரெக்ஷனுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு கமலியோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு மேட்ச் பண்ணி ஐ மீன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது பிரைடு கூடயோ இல்லை வந்துட்டு நான் ஷூட்டுக்கு மாடல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஷேட் வந்துட்டு அவங்களோட ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கூட அவங்கள வந்துட்டு ரொம்ப கலராக காட்டுறதோ இல்லை ரொம்ப கலர் டிம்மாக காட்டுறதோ வந்துட்டு எனக்கு பிடிக்காது எக்ஸாக்டாக அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி காமிக்கிறது தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ணியாச்சு ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்க ப்ளவுஸில் பீகாக் இருக்கு இல்லையா ஸோ அந்த தீம்க்கேற்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த பீகாக் கழுத்தில் வந்துட்டு ஒரு கலர் இருக்கும்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்மோக்கி லுக்கில் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் லிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ்லாம் ஒட்டி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணியிருந்தோம் ஸோ யூஸ்வலாக பிரைட்ஸ் வந்துட்டு
எவ்வளோ கலர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் ஷூட் அப்படின்றதுனால நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் ஐஸ் வந்துட்டு நான் போயிருந்தேன். ஸோ ஐப்ரோஸும் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு அண்ட் கான்டோர் வந்து பண்ணியிருந்தோம். கான்டோர் முடிச்சுட்டு ப்ளஷும் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஹூடா பியூட்டியோட ஹைலைட்டர் அண்ட் இது பர்டிகுலராக நான் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு ஹைலைட்டர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ளோயாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுமே வந்துட்டு அப்படியே கமலி பார்க்க டால் மாதிரி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்பி டால் மாதிரியே இருந்தா, நான் வந்துட்டு ரசிச்சுட்டே இருந்தேன் அவளை. பேஸ் நல்லா க்ளோயாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு அண்ட் அதை முடிச்சுட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு நம்ம ஸ்டூடியோவில். ஸோ அதனால் நாங்கள் பேக் சைடு, அதாவது நம்ம ஸ்டூடியோவுக்கு இந்த பக்கம் பேக் சைடு ஒரு டோர் இருக்கும், அங்கேருந்து வெளியே வந்து நேச்சுரல் லைட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நேச்சுரல் லைட்டில் அவளோட மேக்கப் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவளோட ஸ்கின் டோனை கொஞ்சம் கூட வந்துட்டு நம்ம மாற்றாமல் அப்படியே வந்துட்டு நம்ம அவளுக்கு மேக்கப் போட்டிருக்கோம். செம்ம ப்ரிட்டியாக இருந்தாவ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இருட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். ஸோ இருட்டில் வந்துட்டு கமலி டார்ச் லைட் வச்சு, அந்த ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட் வச்சு அவளோட மேக்கப் வந்து காமிச்சிருந்தா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ளோயாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு மேக்கப் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம தான் ஆல்ரெடி ஹேர் க்ரிம்ப் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டு கரெக்டாக கரண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் அவளோட அந்த ஃப்ரிஞ்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம கேர்ள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து நம்ம கரண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நான் போனி டெயில் மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்தேன். போனி டெயிலுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் ரோசஸ் வந்துட்டு அவளுக்கு நான் வச்சுருந்தேன் அண்ட் பேபி பிரெத் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தேன். செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு அவளோட ஹேர் ஸ்டைலேருந்து அவளோட மேக்கப் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக அவளுக்கு ஆப்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே யாருக்கு மேக்கப் போட்டேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு ரசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஒர்க்கை வந்துட்டு நான் ரொம்பவே ரசிப்பேன். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு மேக்கப்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவளை வந்துட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்கு வந்து நாங்கள் ஜுவல்லரிஸும் வந்துட்டு போட்டாச்சு. ஆக்சுவலி ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டாக தான் வந்துட்டு நம்ம எடுத்திருந்தோம். பட் அது என்னாச்சுன்னா ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா ப்ளவுஸில், அதனால் நெக்லஸ் வந்துட்டு வைக்கும்போது அவ்வளோவா அதுக்கு எடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வெறும் இயரிங்ஸ் மட்டும்தான் வந்துட்டு போட்டுக்கிட்டோம். ஸோ இயரிங்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அண்ட் பேங்கிள்ஸும் போட்டுட்டு அவளை வந்துட்டு நான் அந்த ஆஃப்டர் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பிஃபோர் ஒரு வீடியோ எடுத்தோம் இல்லையா ரீல்ஸ்க்கு, அதோட கண்டினியூ பார்ட் வந்துட்டு ஆஃப்டர் வந்து எடுத்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது, செம்ம சாட்டிஸ்ஃபைடு என்னோடய ஒர்க்கில் நான். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் லன்ச்சும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் நம்மளுக்கு அடுத்த மாடல் வந்துட்டாங்க. ஸோ அடுத்த லுக் வந்து நம்ம நார்த் இந்தியன் லுக் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு நந்தினி ராஜா இவங்க வந்துட்டு வந்திருந்தாங்க. இவங்களும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாடல். இவங்க கூட ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், கேரளா லுக் வந்துட்டு போட்டிருப்போம். இது கூட நான் வந்துட்டு ஆல்ரெடி வ்ளாகில் வந்துட்டு காமிச்சிருப்பேன் ப்ரீவியஸாக இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஸோ இவங்களுக்கும் அவங்களோட பிஃபோர் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பிஃபோர் ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அவங்களோட மேக்கப் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கமலி வந்துட்டு பாவம், அவளோட மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு அவள் வந்து எனக்கு ஹேர் க்ரிம்ப் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ அவள் ஹேர் க்ரிம்ப் பண்ணப்பனா சைட் பை சைட் நானும் வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு 3:00 வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு மாடல்ஸ் வேறு, ரெண்டு பேரையும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு கூப்பிட்ருந்தேன். அதனால் அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம இதையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். ஸோ மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்னேக்கும் வந்துட்டா நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டா. ஸோ ஸ்னேக் வந்தாலே வந்துட்டு அந்த அட்மாஸ்ஃபியரே அப்படி கலகலக்கலக்கலன்னு மாறிடும் இல்லையா. ஸோ ஜாலியாக வந்துட்டு அவ கூட கதை பேசிட்டே வந்துட்டு நாங்கள் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மேக்கப் பார்த்திங்கன்னா நான் வந்து கட்க்ரீஸ் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு வந்துட்டு கண் நல்லா பெருசாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் கட்க்ரீஸ் பண்ணோம்னா ரொம்ப ஆப்டாக சூட் ஆகும். ஸோ அதான் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களோட பேஸ் அண்ட் லுக் வந்துட்டு இப்படி தான் வந்துருந்துச்சு, செம ப்ரிட்டியாக ரொம்ப ஸ்கின் ஃபினிஷாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேசிக்காக நான் வந்துட்டு ஷூட்டுக்கு மாடல்ஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன், பிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக யார் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போவேன். ரொம்ப பிக்கியாக இருப்பேன் மாடல்ஸ் செலக்ட் பண்ணுறப்போ. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நந்தினி கூட எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சி போனதுனால நான் வந்துட்டு திரும்பவும் அவங்கள வந்துட்டு இந்த ஷூட்டுக்கு வந்து கூப்பிட்ருந்தேன். ஸோ அடுத்து மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஜுவல்லரிஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோம். ஹேர் ஸ்டைலுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு கீழே வந்துட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க,
ஐயோ மறந்து போச்சே, அந்த பிளவுஸ்க்கு பின்னாடிலாம் போடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மேலே வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம்ம சாட்டிஸ்ஃபைடு இவங்களோட லுக்லேயுமே. ஸோ அவங்களோட ஃபுல் லுக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இவங்களையும் நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்களோட மேக்கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட ஆஃப்டர் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஃபோட்டோகிராஃபரும் வந்துட்டார். ஸோ அவர் வந்துட்டு அவரோட செட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அவரோட ஒர்க் வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வ்ளாகில் சொன்ன மாதிரி தான், இவரோட ஒர்க் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எடுத்து கொடுப்பாரு. அண்ட் ஆல்சோ எஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு அந்த அட்மாஸ்ஃபியரை வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஷூட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான பீப்புள் தான் நான் வந்துட்டு அவங்க கூட தான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு அன்னைக்கு. ஸோ ஸ்டுடியோக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து வெளியே போயாச்சு. வெளியே நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் எடுப்போம் இல்லையா, அங்கே தான், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இங்கே சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டூடியோ தான் போயிட்டு, அதாவது வெளியே வேறு ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் எடுத்து தான் ஷூட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் அடுத்த ஷூட் எப்போ பண்ணுறோமோ தெரியல. ஸோ இங்கே வெளியே வந்ததும் கமலி வந்து கொஞ்சம் வீடியோஸ் அவள் ஃபோனில் வந்து எடுத்துக்கிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்டுடியோ வெளியவே கேட் கிட்டேயே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் லுக் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிட்டியாக சிம்பிள் அண்ட் க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பக்கத்துலேயே நின்று வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், ஃபோட்டோஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு அவர் ஹைட்டாக இருந்தாரா, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கல் வந்துட்டு சபரி எனக்காக அங்கே வந்துட்டு வச்சாரா. ஸோ அது மேலே நான் ஏறி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஸ்பெக்ஸ் போட்டிருக்காருலையே அவர் தான் சபரி, அவரும் நம்மளோட ஃப்ரெண்டு தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ சேர்ந்துட்டாங்க நம்மளுக்கு, ஒரே ஜாலியாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. டச் வுட், யாரும் வந்துட்டு கண்ணு வச்சிடக்கூடாது, கொஞ்சம் ஜாலியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ யா இந்த மாதிரி தான் வந்துட்டு செம ஃபன்னாக வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் போயாச்சு. அங்கேயும் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் ஃபோட்டோஸோ பிக்சர்ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம். ரெண்டு மாடலும் சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஃபேர் ஸ்கின் மாடல் அண்ட் ஒரு ப்ரௌன் ஸ்கின் மாடல், ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் வந்துட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அன்றைக்கி, சூப்பராக போச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு கதை பேசிட்டே வந்துட்டு ஷூட்டையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்னைக்கு டே வந்துட்டு இப்படி தான் எங்களுக்கு போச்சு. அண்ட் வீடியோவையும் நான் இங்கேயே வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் வந்துட்டு பிக் டே எதனா இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.